ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலை. நம்ம இன்றைக்கி கூட்டாஞ்சோறு சேனலில் பேபி பொட்டேட்டோ வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பில்லை. இது கருவேப்பில்லை கொஞ்சம் பொரியல வரைக்கும் வதக்கிக்கிட்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ஒரு லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 4 பல்லு அளவுக்கு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். பூண்டு போடும்போது இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். காரம் நல்லா வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். மசாலா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் இந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால இது நம்ம வந்து தயிர் சாதம் ரசம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.